அம்மா, அந்த தாத்தாவை பார்த்து பயந்தே போயிட்டம்மா. ஏன்? நம்ம சாப்பாடு பத்தி என்ன சொல்ல போறாருன்னு ஒரே பயம்தான். ரொம்ப பயந்துட்டேன். பாத்தியாமா, அக்காக்கு எப்படி செயின் போட்டுட்டு போனாரு? ஆமாண்டி, அவரு பாக்கதான் ஆள் அப்படி இருக்கிறாரு, ஆனா நல்ல மனுஷனா இருக்காருல்ல. நான் கூட பயந்துட்டேன். வந்திருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் உன்னை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? சும்மா தெரியாத மாதிரி நடிக்காத. ஆமா, உங்க அக்காவை தானே எங்க வீட்டு கட்டி குத்துக்குது. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டா தாத்தாவே வந்தாரு. நியாயமா பார்த்தா அவங்க தான் இம்ப்ரெஸ் பண்ணணும். நீ என்னடானா எல்லா இடத்துலயும் அவரை இம்ப்ரெஸ் பண்ணி நீ ஸ்கோர் பண்ணிட்ட. உங்க அக்காவை நினைச்சாதான் பாவமா இருக்கு. இங்க பாரு, நான் எதையும் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு செய்யல. தாத்தாக்கு கால தூக்கி கார்ல வைக்க முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. நான் அவருக்கு ஹெல்ப் பண்ண. ஆஹா, நீ பாரு, எத பண்ணாலும் மனசார பண்ணன. ஆனால் நீ பயங்கரமான கேடிதான். யார எங்க அடிக்கணும், யார எங்க புடிக்கணும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்க. ஐ திங்க் எங்க அப்பாவை இப்படிதான் நீ கவுத்திருப்பேன் நினைக்கிறேன். இங்க பாரு, நான் யாரையும் கவுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நான் யாருக்காகவும் நடிக்கவும் மாட்டேன். எனக்கு ஆதாயம் கிடைக்கணும்னு சொல்லி யாரோட காலையும் பிடிக்கவும் மாட்டேன். புரியுதா? ஏதாவது பேச. ஓகே, பை. எப்போ? ஐயோ, சொல்லுங்க சார். வீரா, கல்யாணம் மறுவீடுன்னு எல்லாத்தையும் சிறப்பா பண்ணிட்டமா. எல்லாத்த விட முக்கியமா எங்க சித்தப்பா கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அவர் இந்த அளவுக்கு யாரையுமே பாராட்டினதே இல்லை. இனிமே இப்படி பாராட்டு வரான்னு கூட தெரியல. அவரு மனசும் வயிறும் நிறைஞ்சு போறாருமா. எல்லாத்துக்கும் காரணம் நீதாம்மா. அப்படிலாம் எதுவும் இல்லை சார். எங்க வீட்டுக்கு வரவங்கள நாங்க நல்லபடியா கவனிச்சுக்கணுங்கிறது எங்களோட கடமை சார். அதான் நான் பண்ணனமா. எனக்கு தோன்றத நான் சொல்லிடுறேமா. இப்ப உன்னை பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குமா. அதான் உனக்கு இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல, வீராவ உன் வீட்டு மருமகளாக்கீரு. பாப்போம், சித்தப்பா சொன்ன மாதிரியே நடக்குமான்னு தெரியல. நடந்தா சந்தோஷம்தான். ஏ, என்னாச்சு சார்? அதா, அதுக்கு நேரம் வரும்போது சொல்றம்மா. அப்போ என் மருமகளை கூட்டிட்டு எங்க வீட்டுக்கு கிளம்பட்டுமா? சார், அது இன்னைக்கே கண்மணியை கூட்டிட்டு உங்க வீட்டுக்கு கிளம்பணுமா? அதானம்மா முற. விருந்து முடிஞ்சா மறுவீடு முடிஞ்ச மாதிரி தானம்மா. நீங்களும் அங்க வந்து ரெண்டு நாள் தங்கி இருந்துட்டு போங்கம்மா. கண்மணிக்கும் கொஞ்சம் சப்போர்ட்டா இருக்கும். நீங்களும் உடனே கண்மணியை பிரிஞ்ச மாதிரி இருக்காது. இல்ல இல்ல சார், அது எப்படி சார்? என்னம்மா, சம்பந்தம் பண்ண வீட்டுல எப்படி தங்குறதுன்னு நினைக்கிறியா? அது உன் அக்கா வீடுமா, நீ அங்க உரிமையோட வந்து தங்கலாம். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீங்க எல்லாரும் அங்க வரீங்க. சரிங்க சார். சரி வாம்மா. பாண்டியா, நீதான் உன் தங்கச்சிக்கு எப்பவும் துணையா இருக்கணும்.
பேர் சாவுக்கும் காரணமான அந்த மாரணியும் அவன் குடும்பத்தையும் பழி வாங்கிறதுக்கான சரியான நேரம் வந்துருச்சு. இனிமே அந்த குடும்பத்துக்கு நிம்மதி சந்தோஷம் எதுவும் இருக்காது. இப்ப ஒத்துமையா இருக்கிற அண்ணன் தம்பிங்க ஒருத்தனுக்கு ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு தனித்தனியா பிரிய போறானுங்க. ராமச்சந்திரன் சம்பாரிச்ச பணமும் புகழும் தானே இவ்வளவும் பண்ண அந்த மாறனை சுதந்திரமா நடமாட விட்டுருக்கு. அது எல்லாத்தையும் அழிச்சு அந்த குடும்பத்தையே நடுத்தெருவுக்கு கொண்டு வரல. நான் தங்கச்சி இல்லைனா கண்மணி வா, டைம் ஆச்சு கிளம்பலாம். கண்மணி 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 வா, போ வா, டைம் ஆச்சு வா வா. போறேன் போ. ஒலிம்பிக்ல ஒரு தங்க பதக்கம் வாங்கியிருக்கா, இவளுக்கு ஆரத்தி ஒண்ணுதான் குறைச்சல். இந்த கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைச்சேன். இவளுக்கு ஏன் கையோட ஆரத்தி கண்மணி. வெரி குட். வாடா வந்துட்டா. ஆஹா வாமா, எதுவும் பேசிராத வா. வலது காலல நெல்மணியை தட்டி விட்டுட்டு வீட்டுக்குள்ள வா.
ஐயோ என்னாச்சு? மாரா பாத்து, கையில குத்திட்டு போத கண்ணாடி. எந்த நேரத்துல வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சியோ தெரியல, என் அண்ணி போட்டோ இப்படி விழுந்து உடஞ்சு போச்சு. எவ்வளோ பெரிய போட்டோ சின்ன சில்லா உடஞ்சு போச்சு. என்ன ராசியோ என்னமோ தெரியல, நீ போற இடம்லாம் இப்படிதான் இருக்கும் போல இருக்கு. வீட்டுக்குள்ள வந்து நுழைஞ்ச உடனே அசையாம இருந்த ஒரு போட்டோ இப்படி விழுந்து உடஞ்சு போச்சு. இந்த ராஜேஷ் கூட பேசி முடிச்சாங்க, அவன் போயே சேர்ந்துட்டான். பத்தாததுக்கு உன் அண்ணனையும் கூட்டிட்டு போயிட்டான். பாவ பொண்ணைய பார்த்து உங்களை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்தா இப்ப எங்க வீட்டுக்குள்ள என்னெல்லாம் நடக்க போதும்? மல்லி என்ன பேசுற நீ? நாக்குல என்ன கொடுக்க வச்சிருக்க? போட்டோ கீழே விழுந்து உடஞ்சதுக்கு கண்மணி என்ன பண்ணுவா? கொஞ்சம் அமைதியா இரு. நீ என்ன என்னையா அடக்க பாக்குற? இவ்வளவு பெரிய போட்டோ கீழே விழுந்து உடஞ்சிருக்கு, அது ஒரு விஷயமாவே உனக்கு தெரியலையா? உனக்கு எப்ப மனசு கஷ்டமா இருந்தாலும் இந்த போட்டோவை பார்த்து நான் ஆறுதல் தெடிக்குவேன். இப்ப நீ என்ன பண்ணுவ? இங்க பாரு, மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு மத்தவங்களுக்காக நீ எதுவும் பேச வேணா. எப்பவும் மத்தவங்க மத்தவங்கன்னு அடுத்தவங்களுக்காகவே யோசிச்சுட்டு இருக்கேன். உண்மைய சொல்லு, இந்த போட்டோ உடஞ்சது உனக்கு கஷ்டமா இல்ல? போட்டோ உடஞ்சது எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக வீட்டுக்கு முத தடவை வந்த மருமகளை தப்பா சொல்றதா? அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படும். தப்பு ஒல்லி, ஒரு போட்டோ உடஞ்சதுக்காக நம்ம வீட்டு மருமகளை தப்பா பேசக்கூடாது. நீ இப்படிதான் சொல்லுவ. உனக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு புரியல. அன்னைக்கு ஒரு நாள் இதே மாதிரி தானே அண்ணி போட்டோ உடஞ்சது. அன்னைக்கு நைட்டு தானே நான் ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த நாளை நினைச்சா இப்பவும் நெஞ்செல்லாம் பதறு. என்னெல்லாம் நடந்து போச்சு, அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையே தலைகீழ மாறி போச்சேன்னா, ரெண்டு உயிர் போய், நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு எல்லாம் போய், பாக்குறவங்க எல்லாம் நாலு பேர் நாலு விதமா பேசி, ஏன் இன்னைக்கு இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கே அத்தனை நான் காரணம். எப்படி நான் அதெல்லாம் மறக்க முடியும்? எப்படி மறக்க முடியும் சொல்லு? மறுபடியும் அந்த மாதிரி ஏதோ ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அத சொன்னா நீ புரிஞ்சுக்காம என்னென்னமோ பேசுறிய. இப்ப எதுக்கு பழசெல்லாம் பத்தி பேசுற? போட்டோ உடஞ்சதுக்கும் அந்த புள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இதெல்லாம் தர்கான விளங்காதவன். அவன்தான் காரணம், அவனைதான் சொல்லணும். ஆனா உன உனக்கு அவன்தான் கிடைச்சானா? போட்டோ உடஞ்சதுக்கும் அவனுக்கும் என்னென்ன சம்பந்தம் இருக்கு? பின்ன என்னமோ அவனுக்கு மட்டும்தான் அம்மா பாசம் அதிகமா இருக்கிற மாதிரி டெய்லி போட்டோவை தொடச்சு பூ வச்சு விளக்கு ஏத்துறான். போட்டோ நல்லா மாட்டி இருக்கா, ஆணி நல்லா இருக்கான்னு எதுவுமே பாக்குறது இல்ல. அதனாலதான் அப்படி விழுந்திருக்கு. இதுக்கு போய் நல்லா பேசுறா, நீ நல்லா பேசுற. போட்டோ உடஞ்சதுக்கும் அவனுக்கும் என்னன்னா சம்பந்தம் இருக்கு? எந்த தப்பு நடந்தாலும் அது எப்படி சரியா மாறந்தா செஞ்சிருப்பான்னு சொல்ற? நீ அவன் உன் பிள்ளைங்கிறத அப்பப்ப மறந்து போயிட்டியா? நான் ஒன்னும் வேணும்னு சொல்லல. தினமும் போட்டோ முன்னாடி அரை மணி நேரம் நிக்கிறவனுக்கு அது சரியா மாட்டியிருக்கா இல்லையான்னு பாக்க தெரியாதா என்ன? கண்மணி வள்ளி சொல்றத பெருசா எடுத்துக்காதம்மா. இருந்தாலும் எங்களுக்கும் மனசுக்கு கொஞ்சம் நெருடலா இருக்குதுங்கண்ணா. ஒரு நல்ல காரியம் நடக்கிற வீட்டுல கண்ணாடி உடையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பல கஷ்டத்தையும் தாண்டி என் பொண்ணுக்கு இந்த வாழ்க்கை கிடைச்சிருக்கு. இந்த வாழ்க்கை அவளுக்கு நல்லா இருக்கும். ஐயோ என்னம்மா, அதெல்லாம் உன் பொண்ணு நல்லா இருப்பான். வள்ளி பாத்தே இல்ல, நீ சொன்னதுனால எவ்வளவு வருத்தப்படுறாங்கன்னு? நான் சொன்னதுனால வருத்தப்படல, போட்டோ கீழே விழுந்து உடஞ்சதுனால வருத்தப்படுறாங்க. அவங்களும் பெரியவங்க தானே, நல்லது கிட்டது எல்லாம் புரிஞ்சவங்க தானே. அதான் நடைமுறை என்னன்னு அவங்களுக்கு தெரியும்ல, உனக்குதான் ஒண்ணும் தெரியறது இல்ல. சொன்னாலும் கேக்குறது அப்புறம் எப்படி? என்ன
கண்மணி, நீ எது வருத்தப்படுறியா? நான் வர நேரத்துலதான் கரெக்டா கீழே விழுந்து உடையணுமா? அப்படிலாம் நினைக்காத, அது யதார்த்தமா நடந்தது. அதுக்கு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அத்தை ஏதோ பேசணும்னு பேசிட்டாங்க, நீ தப்பாடுக்காத, எல்லாம் சரியாயிடும். சீக்கிரம் கிளீன் பண்ண சொல்லு. அங்கங்க இருக்கும் போட்டு எல்லாத்தையும் கரெக்டா கூட்டு மாப் போட்டு அங்க பாரு, அந்த கடைசி வரைக்கும் இருக்குது. இங்கயா? எல்லாம் நீட்டா கூட்டிரு. வெளிய அந்த சைடு கொண்டே கூட்டுக்கா. கடவுளே, அம்மா தாயே, நீ குடும்பத்துக்கு எந்த கெடுதலும். கல்யாணமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணி என்ன ஆக போகுது? அனுசரிச்சு போவியா? அதை விட்டுட்டு சும்மா தேவையில்லாம எல்லா வெறுப்பையும் அண்ணி மேலேயே கொட்டிட்டு இருக்கிறியா? எனக்கு என்னமோ நீயே பிளான் பண்ணி போட்டோ கீழே உள்ள வச்சுட்டு அண்ணியை திட்டுற மாதிரி தோணுது. உனக்கு என்ன குழுப்படா? நான் ஏண்டா அண்ணி போட்டோ உடைக்க போறேன்? ஐயோ கடவுளே, இவங்களுக்கெல்லாம் நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? மாறா, அன்னைக்கும் இதே மாதிரி தானே போட்டோ உடைஞ்சது, அதுக்கப்புறம் தானே ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த மாதிரி இப்ப ஏதாவது ஆயிடுமோன்னு என் மனசெல்லாம் பதறுதுடா. அது சொன்னா ஏண்டா யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க? சும்மா ஏதாவது உருட்டாத, அதுக்கு இதுக்கெல்லாம் ஒரு சம்பந்தமும் இல்ல. உங்களுக்கு புரியாது, புரியவே புரியாது. அன்னி அந்த மாதிரி போட்டோவை உடைச்சு ஏதோ ஆபத்து நடக்க போதுன்னு அன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரிதான் இப்போ ஏதோ ஆபத்து வரப்போதுன்னு இந்த போட்டோவை உடைச்சு நமக்கு சொல்ல வராங்க. ஐயோ, அந்த ஜோசியரு இவளை கட்டின ராகவ உயிருக்கு ஆபத்து வரும்னு சொல்லிருக்காருடா. ஏண்டா உங்களுக்கு புரியல? இதெல்லாம் தெரிஞ்ச கூட நீங்க எல்லாம் எப்படி எதுவும் புரிஞ்சுக்காம பேசுறீங்க? பயமாவே இல்லையா உங்களுக்கு? நம்ம மனசு நல்லா இருந்தா போதும், மத்ததெல்லாம் அதுவே தன்னால் நல்லபடியா நடக்கும். ராகவனுக்கும் நல்ல மனசு, அன்னைக்கும் நல்ல மனசு, அவங்க ரெண்டு பேர் நல்ல மனசுக்கு நல்லபடியா இருப்பாங்க, எந்த கெடுதலும் நடக்காது. நீ சும்மா உன்னையும் குழப்பிட்டு எங்களையும் போட்டு குழப்பிட்டு கிடக்காது. ரியா விடு. அண்ணி, இவங்களுக்கு நான் என்ன சொல்றேனே புரியல. நீங்க தான் இந்த குடும்பத்துக்கு காவல் தெய்வமா இருந்து யாருக்கும் எந்த ஆபத்தும் வராம காப்பாத்தணும். கடை சாத்துறதுக்குள்ள போய் அம்மா போட்டோ ஃப்ரேம் பண்ணி எடுத்து வந்துருவோம், அப்பதான் கொஞ்சம் மனசு நிம்மதியா இருக்கும். சீக்கிரம் வாணா. இங்க தானே வச்சேன், யார் எடுத்துருப்பா? அத்த, அத்த எங்க போயிட்ட? டேய் டேய், ஏன்டா இப்படி கத்துற? நானே பயந்து போயிருக்கேன். என்ன வேணும் உனக்கு? இங்க இருந்து அம்மா போட்டோ எங்க? அத உடைஞ்சு போச்ச. அது எனக்கு தெரியாதா? அந்த உடைஞ்ச போட்டோ தான் எங்க? இங்க தான்டா இருந்தது. எங்க போயிருக்கோம்? நான் எடுக்கலையே. வீரா தான் கடைசியா நின்னு உத்து உத்து பாத்துட்டு இருந்தா. ஒருவேளை அவ எடுத்துட்டு போயிருக்கலோ என்னமோ. வீராவா? அவ எதுக்கு அம்மா போட்டோ எடுக்கறா? என்ன கேட்டா எனக்கு என்னடா தெரியும், எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டா சரிங்க. யார கேட்டு இதெல்லாம்? வீரா, ஏய் வீரா, வீரா, ஏய் வீரா. என்ன? அம்மா போட்டோ எங்க? அம்மா போட்டோவா? என்கிட்ட கேக்குற? இங்க பாரு, இதுல விளையாடாத. நீதான் கடைசி அம்மா போட்டோ பாத்துட்டு சொல்லிட்டு அத்தை சொல்லிச்சு. ஆமா பாத்துட்டு இருந்தேன். நான் இதுக்கு முன்னாடி உங்க அம்மாவை பார்த்தது இல்ல, அதான் பாத்துட்டு இருந்தேன். அதுக்குன்னு நான் போட்டோ எடுத்தேன்னு சொன்னா அது எப்படி? அப்ப நீ எடுக்கல? இல்ல, ஒரு தடவை சொன்னா புரியாதா? திரும்ப திரும்ப அதே கேட்டு இருக்கேன். என்ன அப்படி பார்த்தா பயந்துடணுமா?
என்ன கேட்டா பதில் சொல்லாம போற? இல்ல வா. ஏய், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? நல்லா வாழ்ந்து பொக்கிஷமா இருக்கிற உன் அம்மாவோட போட்டோ, அதுவும் இல்லாம நீங்க கண்மணியோட மாமியார் போட்டோ. போட்டோ அப்படி உடைஞ்சிருக்கிறத பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் கையோட எடுத்துட்டு போய் சரி பண்ணி கொண்டு வந்துட்டேன். ஆனா ஒண்ணுப்பா, நான் என்னமோ நினைச்சேன், எமோஷனலான ஆளாதான் இருக்கல்ல. உனக்கு அம்மானா ரொம்ப பிடிக்குமா? அம்மானா யாருக்கும் பிடிக்காது.